இந்த வீடியோவில் நீதான எந்தன் பொன்வசந்தம் சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம பங்குச்சந்த் என்ன பண்ணார்னா, எதிர்பார விதமாக நம்ம சூர்யா வந்து கொல்ல போயிட்டார். இதை வந்து கொஞ்சம் கூட அவரை எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம மாயா பண்ண வேலையால் தான் நம்ம பங்குச்சந்த் இப்படி பண்ணிட்டார். ஏன்னா நம்ம பங்குச்சந்த் மாயா மேலே காதலில் விழுந்தார். இதை நம்ம சூர்யாவும் பாராட்டினார். நீ நேராக போய் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசு அப்படிமாரி சொல்லி அனுப்புனார். ஆனால் அங்கே போகும்போது நம்ம மாயா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம பங்கச் வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்பில பங்கச், அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சூர்யா வந்து கொன்னடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. அதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெட்ரூமில் நம்ம சூர்யாவும் அனு இவங்க ரெண்டும் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் வந்த நம்ம பங்கச் என்ன பண்ணார்னா, உடனடியாக கையில் இருக்க கத்தி எடுத்து நம்ம சூர்யா வந்து கொல்ல பார்த்தாரு. சூர்யா எதிர்பார்க்கவே இல்லை, என்னடா ஆச்சு உனக்கு, பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு நம்ம பங்கத்தை அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பழசுலாம் ஞாபகத்துக்கு வருது, என்னை மன்னிச்சிடு, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணார். உடனே சூர்யா சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும், இந்த விஷயத்தை எக்காரத்தை கொண்டு யாருக்கிட்டே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. இந்த பக்கம் நம்ம பங்கச் வந்து ரொம்ப சோகமாக இருந்தார் நடந்த விஷயத்தை பற்றி நினச்சிட்டு. அப்போ தான் வந்து அனு வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதாவது என்ன கொடுத்தாங்கன்னா, நீங்கள் வந்து வேணும்னு பண்ணல எனக்கு தெரியும், உங்கள் மேலே நான் சந்தேகப்படலை, நீங்கள் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும், அதே சமயம் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்களா மாயா, அவங்க மேலே எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. பங்கச் என்ன சொல்கிறாருனா, எனக்கு வந்து அவங்கள பற்றி எதுவுமே தெரியலை, ஏன்னா இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதனால் அவங்கள புரிஞ்சிக்க முடியல என்னால், ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரியே கூட இருக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன்னா அணுகு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாயா வந்தாலும்தான் நிறைய பிரச்சனை வீட்டில் நடந்துகிட்ருக்குது, மீரை கூட அதே சொன்னாங்க, வீட்டில் நிறைய பிரச்சனை நடக்குது அவனுக்கு புரியுது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் அணுக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. உடனடி அணு வந்து என்ன சொன்னாங்கன்னா, பங்கச்சுக்கிட்ட இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, நம்மளும் ரகசியம் வச்சுக்கலாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பூசாரி கூட்டிட்டு வாங்க, அவர் மூலமாக தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பங்கச்சு ஓகே சொல்லிட்டாரு, சரி நானே போய் ஒரு பூசாரி கூட்டிகிட்டு வரேன், அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாயாவை கண்டுபிடிக்க முடியும், அவங்க உண்மையாலுமே எதுக்கு வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாயா யாருமே இல்லை, நம்ம தேவநந்தினியோட தங்கச்சி தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாயா. ஏன்னா நம்ம சூர்யா மட்டும் பங்கச்சி இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஏழையாக இருந்தாங்க. அந்த சமயம் நம்ம சூர்யா வந்து என்ன பண்ணார்னா, தேவநந்தினியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணார்னா, அவங்களோட சொத்து மேலே ஆசைப்பட்டார். அந்த சமயம் தான் பங்கச் மட்டும் சூர்யா இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி நம்ம தேவநந்தினியை கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஃபேக்ட்ரி வந்து தனக்கு சொந்தமாக்கிட்டார் சூர்யா. இந்த விஷயத்தால் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாயா வந்து பயங்கர கோபமாக இருக்காங்க. ஏன்னா எங்கள் அக்காவை கொண்டவங்கள பழி வாங்கணும் அப்படி மாதிரி நினச்சிட்டு தான் இப்போ இந்த உருவத்தில் வந்திருக்காங்க. இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாயாவோட குறிக்கோளும். இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம அணுக்கு தெரியாது எதுக்காக வந்திருக்காங்கன்னு. இவங்க வந்து எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, சூர்யா வந்து மாயா கொள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற தப்பான இடத்துல நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அக்காவுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ ஒரு வழி எப்படி நம்ம பங்கச் மட்டும் அணு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாயா வந்திருக்கிறதுக்கான காரணம் கண்டுபிடிச்சி அவங்களை எப்படியாவது விட்டு விட்டு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூர்யா மட்டும் அணு இவங்களோட கல்யாணம் ரொம்ப சூப்பராக நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம அணுவே, தேவநந்தினி யார், சூர்யா எப்படி அவங்களை கொலை பண்ணார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அணு வந்து சூரியோட வாழ்க்கையில் இருக்காங்களா இல்லை விலகி போகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.